பல்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோபா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்றேன், என்னோட ஹாப்பினஸ்ஸை ஃபுல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பர்த்டேக்காக இன்னைக்கு குஸ்காவும் ஃபுல் பாயில் எக்கும் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குஸ்கா செய்கிறதுக்கு சட்டி காஞ்சிருச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கிராம்பு, பட்டை, இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு, கசகசா, இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்து இப்போ வதக்கிட்டு இருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்ச பேஸ்ட், இது இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 5 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன், இதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பிரியாணி மசாலா, ஒரு கைப்பிடி குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு கைப்பிடி கரம் மசாலா, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த உலக்கில் 4 உலக்கு நாங்கள் அரிசி எடுத்துருக்கோம், இதில் அப்படியே டபுள் மடங்கு 8 உலக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். குஸ்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம லைட்டாக தம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு இது மேலே வச்சுக்கோங்க. இது சுடுதண்ணி வைக்கணும்னு தேவையில்லை, சும்மா பச்சை தண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ தம் போட்டு முடிச்சாச்சு, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம பார்சல் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, இருக்கிறதுல ஒரு பங்கை பசியால் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்கள்
ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அம்மா அப்பா வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து கேக் கட்டிங் பண்ண போகிறோம். இந்த ஹாப்பியான மூமெண்ட்டையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அட அறிவு சொல்லுமா.